எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேர் மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஓவுலேஷன்னா என்ன, பிசிஓடி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஓவுலேஷன் நடக்குமா நடக்காதா, அதை பத்தி பார்க்கலாங்க. இப்ப நார்மலா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து ஷார்ட்டா பாக்கலாங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா யூட்ரஸ் இருக்கும், யூட்ரஸ்க்கு பக்கத்துல ரெண்டு டியூப்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு டியூப்ஸும் போய் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து ஓவரீஸ் இருக்கும். ஸோ இதுதான் நார்மலா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரிய பொண்ணு ஆகுறது, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது அப்படின்னா என்ன, இந்த ஓவரீஸில் வந்து நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஃபாலிக்கல்னா என்னென்னா குட்டி குட்டி கருமுட்டைகள், அதாவது இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து எப்போ வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறா, அதாவது வந்து பெரிய பொண்ணு ஆகுறாங்கன்னா, அந்த ஒரு ஃபாலிக்கல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும், அது வந்து மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மெச்சூர் ஆகின பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன், அதாவது வந்து எக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து நமக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னு வந்து அட்டைன் ஆகும். இதை தான் வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலாக வந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்லையும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும். அது வளர்ந்து வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து 14 days வந்து எடுத்துக்கும். இதை வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வந்து இந்த வளர்ச்சியை பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களோட பீரியட்ஸ் லென்த் வந்து மாறும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து 1 in 28 days வரும், சில பேர்த்துக்கு வந்து 30 days வரும், சில பேர்த்துக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 in 35 days வரும். ஸோ இப்போ நார்மலாக ரெகுலர் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, 1 in 28 days 35 days வரைக்கும் வர்றது வந்து ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவோம். ஷார்டன் சைக்கிள், அதாவது இன்னும் சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா 21 days ஒரு தடவையே பீரியட்ஸ் வந்துடும், அதையும் வந்து ரெகுலர் சைக்கிள் தான் சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலே வந்து ஷார்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 in 21 days வரணும், ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படின்னா 35 days. ஸோ 21 to 35 days வந்துச்சுன்னா உங்கள் சைக்கிளை வந்து ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிகுல்ஸ் வளர்றதை தான் வந்து மாறுபடும் எல்லாத்துக்குமே வந்து. ஒன்ஸ் வந்து இந்த ஃபாலிகுல்ஸ் வளர்ந்துச்சு, மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது வந்து ரப்சர் ஆகும். ஸோ வந்து இந்த மெச்சூர் ஃபாலிகுல் வந்து ரப்சர் ஆகி எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். இதை தான் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் 14th day வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து லூட்டியல் ஃபேஸ் சொல்லுவோம், அது வந்து கான்ஸ்டன்ட், 14th day தான் எல்லாத்துக்குமே வந்து. ஒன்ஸ் உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா 14 days அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ வந்து இன் ஷார்ட் வந்து உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் வருதோ அதுலேருந்து 14 days வந்து கழிச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெண்டு ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், இன்னொன்று வந்து லூட்டியல் ஃபேஸ். இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து நமக்கு இருக்கிற அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையும், அப்புறம் வந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த எக்கு ரிலீஸ் ஆகிறது தான் வந்து நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து லூட்டியல் ஃபேஸ், அது வந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் தான், 14th day. ஸோ மெயினாக காமனாக வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் வந்து ஓவுலேஷன்னா என்ன, பிசிஓடி இருக்கிறப்ப ஓவுலேஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான். ஸோ ஓவுலேஷன் அப்படின்னா நத்திங் பட் இது தான், மாதம் மாதம் ஒவ்வொரு ஃபாலிகுல்ஸ் வளர்ந்துட்டு மிட் சைக்கிளில் வந்து ரப்சர் ஆகி வந்து எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இன் ஷார்ட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து கரெக்டாக வளரணும், ஹெல்த்தியாக வளரணும், மெச்சூர் ஸ்டேஜை வந்து ரீச் ஆகணும், ரப்சர் ஆகி வந்து எக் ரிலீஸ் ஆகணும். ஸோ என்றைக்கு எக் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து உங்களால் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். எக்கோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ ஓவுலேஷன் நடக்கிற அன்னைக்கு இல்லைனா அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு பின்னாடி நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஓவுலேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ பிசிஓடி இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஓவுலேஷன் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிசிஓடி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடாக வளரும், பட் வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எக் ரிலீஸ் ஆயிரும். அந்த மாதிரி எக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கன்சீவ் ஆயிடுவீங்க. நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கப்ப புவர் ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்கு க்ரோத்தே வந்து சில பேர்த்துக்கு வளராது, டேப்லெட்ஸோ இல்லைனா அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டா தான் வந்து அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து வளரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து அந்த பிசிஓடி இருக்கப்ப ஓவுலேஷன் வந்து நடக்காது. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, ஃபாலிகுல்ஸ் எப்படி வளருது அப்படின்னு தெரியணும்னா ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஸ்கேன் இருக்கு, அது பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபாலிகுல்ஸ் எப்படி வளருது, எக்கு ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.